செவ்வாய் கிரகத்திற்குரிய 9ஆம் எண் இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த பதிவில் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதத்தின் தன்மை எந்த கிரக ஆதிக்கத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிட போறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன, அந்த அதிர்ஷ்ட தேதிகளில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லா தேதியும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்பட போறது கிடையாது. ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் துவக்குவது ஆகட்டும் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுப்பதாகட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு இது மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஒரு சில விஷயங்கள் பொருளாதார வரவுக்கான ஒரு இதுவாக அமையலாம், நல்ல விதமாக அமையலாம். அதனால அந்த தேதிகளை வாரம் ரீதியாக பிரித்து தரலாம் அப்படின்னு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால அதை நிதானமாக நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். இதில் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நீங்கள் வந்து பலன் பார்ப்பது போலவே பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் நீங்கள் பலன்கள் பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதத்திலே எடுத்துக்குவோம், 1/3/2021, இதில் 1ஆம் எண் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்னா அது உங்கள் பிறந்த தேதியாக இருந்துட்டு போட்டோம். உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கணும்னா, 1/3/2021 அப்படியே வரிசையாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் பொருந்தும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டேட் மந்த் இயர் மூணுத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் நீங்கள் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையில் வரக்கூடிய எண்ணிற்கும் இந்த பலன்களில் அந்த தேதிக்கான வரிசைகளில் போய் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை தரும். அதனால் இந்த இரண்டு விதமான அனாலிசிஸும் இருக்கும்போது தான் அது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு, பலன்களை சரிபார்த்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் புரிந்து கொள்ளலாம். செவ்வாய் கிரகத்திற்குரிய 9ஆம் எண் இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 நன்மை அளிக்குமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தின் துவக்கமே உங்களுக்கு எந்த கிரக ஆதிக்கத்தில் துவங்குது அப்படிங்கிற கணக்குக்கு வருவோம். 8ஆம் எண் சனியின் ஆதிக்கத்தில் துவங்குது. ஸோ என்ன உணர்ந்து கொள்ளணும்னா, முடிந்தவரை அமைதியாக இருக்கணும், சுமாரான மாதமாக இது இருக்க போகுது. ஸோ முக்கிய முடிவுகளாகட்டும், முக்கிய செயல்பாடுகளாகட்டும், இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து நிதானப்படுத்தி உங்களுடைய போக்கை வைத்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய வேலை மாற்றத்திற்காகவோ புதிய தொழில் தொடங்குவதற்காகவோ இதை நீங்கள் இந்த மாதத்தை வச்சுக்கக்கூடாது. ஆனால் வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையப்போகுது. அதனால் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட வேண்டாம், முயற்சிகளில் சுணக்கம் காட்ட வேண்டாம். முக்கிய டிசிஷன்ஸை தான் நான் தள்ளி போட சொல்லியிருக்கேன். அந்த டிசிஷன்ஸை நோக்கின உங்களுடைய பயணத்தை நான் தள்ளி போட சொல்லலை. இப்போ ஒரு சில பேர் கம்பெனி நான் மாறணும்னு இருக்கேன் அப்படின்னு உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. இப்போ நான் இதை விட ஒரு பெரிய கம்பெனிக்கு போகிறேன், அந்த கம்பெனியில் என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க என்கிட்ட, அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆகட்டலாம் இருக்கலாம், அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு காமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். அதற்கான தகுதிப்படுத்துதல்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்துக்கோங்க. வரக்கூடிய மாதத்தில் போய் அப்பியர் ஆனீங்கன்னா குயிக்காக அது உங்களுக்கு ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகும். வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு பிஸ்னஸ் பீப்புள், உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், ஒரு இந்த வியாபாரத்தை விட்டுட்டு புதுசாக இன்னொன்று ஆரம்பிக்கிறது அல்லது இந்த வியாபாரத்துக்கே இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இது எதையுமே இந்த மாதம் செய்யாதீங்க, அமைதியாக இருங்க. வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த மாதத்தில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முக்கிய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து செய்ய வேண்டாம். அதாவது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய காசு தான் கரையும் அப்படி செய்யும் பொழுது, அதனால் ரிசல்ட் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த மாதத்தில் நான் போய் தங்கம் வாங்கலான் இருக்கேங்க, இந்த மாதத்தில் போய் ஒரு கோல்டு ஸ்கீமில் சேரலான் இருக்கேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்காக காசு சேர்ப்பதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க.
கலெக்டிவாக நீங்கள் வந்து ரெடியாக இருங்க, ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். வரக்கூடிய மாதங்களில் அதை துவங்கும் பொழுது ரொம்ப நல்லபடியாக அமையும். ஸ்கூல் போகக்கூடிய பசங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு நியூட்ரலான மாதம் தான் இது. நீங்கள் அவங்க ஆக்சுவலாக நீங்கள் எப்படி நீங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டீங்க கொரோனா காலத்தில், இப்போ நீங்கள் இப்போ தான் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பாடத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா போதுமானது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா கூட அது 100 வார்த்தைகளாக புரிந்து கொள்ளப்படும், 100 அர்த்தங்களாக புரிந்து கொள்ளப்படும். உங்களுடைய மதிப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள், கட்சியில் உங்களுடைய மதிப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வரக்கூடிய மாதத்தில் தான் உங்களுக்கான பொசிஷனே வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஒரு ரைட் டைரக்ஷனில் உங்களுடைய அரசியல் வாழ்வுங்கிறது செல்ல ஆரம்பிக்கும். அப்போ தான் க்ரீன் சிக்னலே கிடைக்கும். அட்லீஸ்ட் இந்த மாத இறுதி வரைக்குமாச்சும் கொஞ்சம் ஒரு ஹேஸ்டி டிசிஷன்ஸ்னு சொல்லுவோம், அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் ரொம்ப நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இப்போது ஒவ்வொரு வாரத்துலேயும் வரக்கூடிய முக்கியமான நாட்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு வாரத்துலேயும் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். முயற்சிகள் தான் செய்ய போகிறீங்க. அது அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதற்கான இனாகரெல்லாம் வந்து நீங்கள் அடுத்த மாதம் தான் பண்ணிக்கணும். 1ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் பெண்டிங் அமௌண்ட்ஸ் வர வேண்டியது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஒரு இன்கம் வருவதற்கான நாளாக அது அமையும். 6ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், முதல் வாரத்தில் வரக்கூடிய 6ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டிற்கான நாளாக வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, விடுபட்ட தெய்வ பரிகாரங்களை செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை உண்டு பண்ணும். 2ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி ஒரு ஆஸ்பிஷியஸான நாளாக உங்களுக்கு அமையும். அதற்காக நான் வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார், ஒரு நியூ கம்பெனி போய் ஜாயின் பண்ணிடுறேன் சார்னு பண்ணிடக்கூடாது. அதிகபட்சமாக நீங்கள் அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுவதற்கு யாரை போய் பார்க்கலாம், அல்லது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக எந்த ஹெட்டுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு வேணால் நீங்கள் வந்து முடிவெடுக்கலாம். அது கூட வந்து நீங்கள் அடுத்த மாதம் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அதற்கான தேடுதல்களில் முயற்சிகளில் நீங்கள் இருக்கலாம். அது இந்த தேதிகளில் பலிக்கும். 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், 2ஆம் வாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இதே இறை வழிபாடின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான நல்ல நாளாக இருக்கும். அதனால் குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று வாருங்கள், நல்லாயிருக்கும். 3ஆம் வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதி, 15ஆம் தேதியில் கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த பாதி மாதத்தை கடக்கிறீங்க, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய மாதம் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க போகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய முயற்சிகளை இந்த காலகட்டத்திலேருந்து தீவிரப்படுத்தும் பொழுது நல்ல ஒரு டைரக்ஷனை நோக்கி உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும். நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் சூழ்நிலைகள் உருவாகும். 3ஆம் வாரத்தில் 18ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு டிராவல்ஸ், ஏதாச்சும் பிரயாணங்கள் மேற்கொள்ளணும்னா மேற்கொள்ளுங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று வழிபட்டு வர வேண்டிய சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், அல்லது இந்த ஸ்தலத்துக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்தேன் சார், போக முடியாமல் தடையாகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது இந்த தேதிகளில் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், அது குடும்பத்திற்குமே பெரிய ஆசீர்வாதமாக கிடைக்கும். 4ஆம் வாரத்தை பொறுத்தவரை 24ஆம் தேதி முழுக்க முழுக்க உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் உங்களுடைய ப்ரேயர்ஸை சப்மிட் பண்ணணும். உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கான நாளாக அதை வைத்து கொள்ளுங்கள். இந்த மாத இறுதிக்குள் அதற்கான விடைகளுக்கான ஒரு அட்லீஸ்ட் ஒரு க்ரீன் சிக்னல் லைட்டாகவச்சும் கிடைக்கும். லைட் அட் த எண்ட் ஆஃப் த டன்னல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஸோ இந்த இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இதே உங்களுடைய பர்த்டேட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா தேதி ஒன்றாக இருக்கும், தேதியின் கூட்டு எண் வேறு ஒரு நம்பராக வரும். அது தேதியின் கூட்டி எண் எப்படி கண்டுபிடிக்குன்னா ரொம்ப சிம்பிள், தேதி மாதம் வருஷம் மூணுத்தையும் அப்படியே நம்பர்ஸாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டல் என்ன நம்பராக வருதோ அந்த நம்பருக்குரிய பலன்களாக போய் பார்த்துக்கோங்க. இப்போ வரக்கூடிய டோட்டலும் 9ஆக வந்துச்சுன்னா இப்போ இதுவே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், வரக்கூடிய டோட்டல் வந்து ஒரு அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு மாத பலன்களாக இருந்துச்சுன்னு வைங்க. நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கேட்டு. அதில் எல்லாத்துலேயுமே நான் தேதி சொல்லியிருக்கேன், எந்தெந்த வாரத்தில் எந்தெந்த தேதிகள் அனுகூலங்களை உண்டு பண்ணோம்னு. அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது தான் இந்த மார்ச் 2021 பலன்கள் முழுமை பெறும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே.
இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன். இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் காலாக டைரெக்டாக வந்துடுது, வாட்ஸ்அப்புக்கு முதல்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும், எனக்குமே எளிதாக இருக்கும். அதனால் நேரடியாக கமெண்ட் பாக்ஸில் போடுவதோ கால் பண்ணுவதோ இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் நேம், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெட்லைன்ஸ் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.